அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் நபீனா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபி அஜ்மயீன் அம்மா பஅத். கணிமிக்க சகோதர சகோதரிகளே, தொழுகையில் குர்ஆன் உடைய பெரிய பெரிய சூராக்கள் மன்னனம் இல்லாதவர்கள் குர்ஆனை பார்த்து ஓதலாமா? அது குர்ஆனை பார்த்து ஓதுவதாக இருக்கட்டும், அல்லது செல்ஃபோனிலே பார்த்து ஓதுவதாக இருக்கட்டும், இப்படி செய்யலாமா? அன்பானவர்களே, கடமையான தொழுகை பொறுத்தவரையில் இப்படி செய்யக்கூடாது. கடமையான தொழுகையாக இருந்தால் இப்படி செய்யக்கூடாது. எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவும் சின்ன சின்ன சூரா தான் தெரியும், பெரிய பெரிய சூரா எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் பெரிய பெரிய சூரா ஓத வேண்டும் என்கிற கட்டாயமும் கிடையாது. ஃபாத்திஹா சூரா ஓதுவது மட்டும்தான் கட்டாயம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்கள், அடுத்து எந்தெந்த சின்ன சின்ன சூரா தெரியுமோ அந்த சின்ன சூராவை வைத்தே கடமையான தொழுகை நிறைவேற்றுங்கள். கடமையான தொழுகையில் குர்ஆனையோ செல்ஃபோனையோ பார்த்து ஓதுவது கூடாது. சரி, புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கு ஃபாத்தியா சூராவும் தெரியாது, அவர்கள் எப்படி தொழுவது? அவர்கள் பார்த்து ஓதலாமா என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் ஏதாவது ஒரு திக்ர் சுபான் அல்லா அல்ஹம்துலில்லா என்ற அந்த வார்த்தையை மாத்திரம் ஆரம்பித்த தொழுகை ஆரம்பித்ததிலிருந்து சலாம் சொல்லும் வரை அந்த வார்த்தையை மட்டுமே திருப்பி திருப்பி சொன்னால் போதுமானது. இது எதுவரை? சீக்கிரமாக அவர்கள் அந்த தொழுகையில் ஓத வேண்டிய சூரத்துல் ஃபாத்திஹா மற்ற அடிப்படையான துவாக்களை மனனம் செய்யும் வரை, சீக்கிரமாக அதை மனனம் செய்ய வேண்டும். அதற்கு ஒரு 10 நாள் எடுக்கலாம், 20 நாள் எடுக்கலாம். அதுவரை சுபான் அல்லா அல்லது அல்ஹம்துலில்லா இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே சொல்லி சொல்லி அந்த தொழுகை நிறைவேற்றினால் போதுமானது. புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் அல்லது சுத்தமாக தொழுகையுடைய துவாக்கள் தெரியாதவர்கள், சூரத்துல் ஃபாத்திஹா கூட தெரியாது என்று இருக்கக்கூடியவர்கள், மற்றபடி என்பானவர்கள் நமக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும் என்று சொன்னால் கடமையான தொழுகையில் குர்ஆனை பார்த்து ஓத வேண்டிய தேவையும் நமக்கு கிடையாது, அப்படி ஓதவும் கூடாது. சரி, நஃபீலான தொழுகை, குறிப்பாக தஹஜ்ஜுத் தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை நீட்டி தொழுவது தானே நபி வழி பெரும்பாலும். எனவே நாமும் நீட்டி தொழ விரும்புகிறோம், ஆனால் சூராக்கள் தெரியாது என்று வரும்பொழுது அங்கு குர்ஆனையோ அல்லது செல்ஃபோனையோ, செல்ஃபோனாக இருந்தால் ஃப்ளைட் மோடில் போட்டு, ஃப்ளைட் மோடில் போடவில்லைன்னு சொன்னால் நடுவில் மெசேஜ் வரும், டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஃப்ளைட் மோடில் போட்டு உதாரணத்திற்கு குர்ஆன் மட்டுமே பார்த்து ஓதும் விதமாக அதை வைத்து கொண்டு தாராளமாக என்ன செய்யலாம்? ஓதலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய ஒரு அடிமை அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடைய அடிமை அவர்கள் முஸ்ஹஃபை குர்ஆனை பார்த்து ஓதினார்கள் என்று சஹி புகாரியிலே இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார். எனவே அன்பானவர்களே, நஃபீலான தொழுகை குறிப்பாக தஹஜ்ஜுத் தொழுகையாக இருந்தால் ரமதான் மாதத்திலே இஷாவுக்கு பிறகே இரவு தொழுகை தராவி என்கிற பெயரிலே தொழுவதாக இருந்தால் அங்கு நீட்டி தொழ வேண்டும் என்கிற அந்த நோக்கத்துக்காக வேண்டி குர்ஆனை செல்ஃபோனை பார்த்து தாராளமாக ஓதலாம். மற்றபடி கடமையான தொழுகையில் அப்படி செய்யக்கூடாது. புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களும் அப்படி செய்யக்கூடாது. அதேபோல்தான் ஜனாசா தொழுகையுடைய துவா எனக்கு மரணமாக இல்லை, நான் பார்த்து ஓதலாமா என்று கேட்டால் அவர்களும் அப்படி செய்யக்கூடாது. மாறாக ஜனாசா தொழுகையில் உங்களுக்கு ஹதீஸில் வந்த துவாக்கள் தெரியாதா? குறைந்தது ஆணுடைய ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹு மஃபிர் லஹு இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள். அல்லாஹு மஃபிர் லஹு, அல்லாஹு மஃபிர் லஹு, அல்லாஹு மஃபிர் லஹு. பெண்ணுடைய ஜனாசாக இருந்தால் அல்லாஹு மஃபிர் லஹா, அல்லாஹு மஃபிர் லஹா. ஒன்றுக்கு மேற்பட்ட ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹு மஃபிர் லஹும், அல்லாஹு மஃபிர் லஹும். இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள் போதுமானது. அதுவும் தெரியாதா? தமிழிலே சொல்லுங்கள், தவறில்லை, அல்லாஹ் அவரை மன்னித்து விடு, அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை அவர்களுடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு மறுமை வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தை அவர்களுக்கு இலகுவாக்கு என்று உங்களுடைய மொழியில் நீங்கள் துவாச்சிங்கள், தவறே கிடையாது. எனவே ஜனாசா தொழுகையில் பார்த்து ஓத வேண்டிய ஓத வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. கடமையான தொழுகையிலும் அந்த கட்டாயம் கிடையாது. ஆம், தஹஜ்ஜுத் தொழுகை தராவி தொழுகை என்று சொன்னால் நீட்டி தொழுவதற்கு குர்ஆனை செல்ஃபோனில் பார்த்து ஓதினாலும் சரி, முஸ்ஹஃபை பார்த்து ஓதினாலும் சரி, அதற்கு இன்ஷா அல்லாஹ் அனுமதி உண்டு. அதற்கான ஆதாரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அடிமை குர்ஆனை முஸ்ஹஃபை பார்த்து ஓதிய அந்த செய்தி. அல்லாஹு அலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.